இலங்கையில் முடக்க நிலை நீக்கப்பட்ட பின்னர் என்ன செய்ய வேண்டும்? நாட்டில் சினோபாம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். நாட்டை முழுமையாக திறப்பது ஆபத்தானது, வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. இலங்கையில் மூன்றாவது தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை வழங்குமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரை. வளிமண்டல தளம்பல் நிலை, இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. வடக்கு ஆளுநர் விதித்துள்ள விசேட உத்தரவு. ஊரடங்கு நீக்கப்பட்டதன் பின்னர் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுமா? வெளியான தகவல். பங்காளி கட்சிகள் வெளியேறலாம், பிரதமரின் கருத்துக்கு திச பதில். நாட்டை திறந்த பின்னர் ஐந்தாவது கோவிட் அலை உருவாக்குவதனை தடுப்பதற்காக பொது போக்குவரத்தினை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கு மிகவும் முக்கியம் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளார்கள். அதற்காக உரிய பிரிவுகள் கூட்டு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் நலிந்தஹீர தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 4000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட காலப்பகுதியொன்றை நாங்கள் பார்த்தோம். பாரிய மரணங்கள் ஏற்பட்டு வந்தமையும் அவதானித்தோம். எனினும் தற்போது தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் பாரிய அளவு குறைந்துள்ளது. இந்நிலையில் நாட்டை திறப்பதே சரியான தீர்மானமாக இருக்கும். ஒரு மாதத்திற்கு அதிகமாக நாட்டை மூடி வைத்துள்ளோம். எனினும் அன்றாட உழைப்பில் வாழ்பவர்கள் பாரிய நெருக்கடிகளை சந்தித்தார்கள். இந்த நிலையில் நாட்டை திறந்தவுடன் மக்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியான முறையில் செயற்பட வேண்டும். இரவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவதனை விடவும் இரவு நேர கேளிக்கை விடுதிகளை மூடி வைத்து மக்கள் கூடுவதனை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பயணங்களை மேற்கொள்வதற்கு அதிக மக்கள் காத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இரவு நேர தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவதில் பயனில்லை. அதற்கு பதிலாக இரவில் இளைஞர்கள் ஒன்று கூடும் இரவு நேர கேளிக்கை விடுதிகளை மூடி வைப்பதற்கே அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் யாரும் சினோபாம் தடுப்பூசி குறித்து அச்சமடைய வேண்டாம் என வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள். நாட்டில் பெரும்பாலான மக்கள் சினோபாம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். இதன் காரணமாகவே உயிரிழப்புகளும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளதாக வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சினோபாம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதும் தற்போது நிரூபணமாகியுள்ளது. இதனால் மக்கள் யாரும் சினோபாம் தடுப்பூசி குறித்து அச்சமோ அல்லது அதனை பற்றிய வதந்திகளையோ நம்ப வேண்டாம் என மருத்துவத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 75% மக்களுக்கேனும் தடுப்பூசி ஏற்றாது நாட்டை முழுமையாக திறப்பது அச்சுறுத்தலானது. நாட்டை திறந்துவிட்டு தடுப்பூசி ஏற்றலாம் என கருதினால் மோசமான வைரஸ் பரவல் நிலை உருவாகும். இவ்வாறு சுகாதார வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு திறக்கப்பட்டாலும் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இன்னமும் நாடு சிவப்பு எச்சரிக்கையிலிருந்து விடுபடவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காலத்திலும் மக்களின் செயற்பாடுகள் முழுமையாக திருப்திகரமானதாக இருக்கவில்லை என்ற பொதுவான விமர்சனம் உள்ளது. அதேபோல் பொது போக்குவரத்தை மிக கவனமாக கையாள வேண்டியுள்ளது. பஸ்களில் ரயில்களில் 50% பொதுமக்களுக்கே இடமளிக்க வேண்டும். நாட்டில் தற்போதும் டெல்டா வைரஸ் அச்சுறுத்தல் நிலைமை நீங்கவில்லை. நாடு முழுவதும் டெல்டா வைரஸ் பரவியுள்ள நிலையில் நாட்டில் 75% தடுப்பூசி ஏற்றாது நாட்டை மீள திறப்பது அச்சுறுத்தலான நிலைமையாகும். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் நிறைவடையாது நாட்டை திறந்து வைரஸ் பரவலுக்கு மீண்டும் இடமளித்தால் மிக மோசமான தாக்கம் உருவாகும். எப்போதுமே நாம் ஏனைய நாடுகளை உதாரணமாக கொண்டு செயற்பட வேண்டியது கட்டாயமாக உள்ளது என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சினோபாம் தடுப்பூசிகளை பெற்றவர்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை வழங்க வேண்டும் என நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் வைத்தியர் ஹேமந்த கேரத் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தொற்று நோய்களுக்கான ஆலோசனைக் குழு 60 அகவைக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மற்றும் 30 அகவைக்குட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை மூன்றாவது மருந்தாக வழங்க பரிந்துரைத்துள்ளது. எனினும் இறுதி முடிவு உரிய நேரத்தில் சுகாதார அமைச்சால் எடுக்கப்படும். அதன் பிறகு தொடர்புடைய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என்று ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏனைய தடுப்பூசி பெறுபவர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசிகளை வழங்குவதற்கான முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதற்கிடையில் மூன்றாவது தடுப்பூசிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் முன்னணி சுகாதார ஊழியர்களுக்கும் வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசில குணவத்தின தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை உருவாக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் இவ்விடயம் தொடர்பாக வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாண
இடங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட 680 பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று வடமாகாண ஆளுநர் திருமதி சரோஜினி தேவி மன்மதராஜா சால்ஸ் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தனியான பேருந்து சேவையை வழங்கவும் அனுமதி பெறப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கல்வி அமைச்சுக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கூட்டத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்குட்பட்ட 680 பாடசாலைகள் உள்ளன. அவற்றை உடனடியாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாகாணத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து பயணிக்கும் ஆசிரியர்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்து சேவை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சரிடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து அமைச்சருடன் பேசி அதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிரியர்கள் சுகாதார நடைமுறையின் கீழ் தமது பயணத்தை முன்னெடுக்க முடியும். மேலும் ஆசிரியர்களுக்கு அவசர சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க பயிற்சியளிக்க மாகாண சபையின் நிதியியல் சுகாதார திணைக்களத்தை முன்னெடுக்க என்னால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒட்சிமீட்டர் உள்ளிட்ட சுகாதார உபகரணங்களை பெற்று ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வழங்க அதிகாரிகளுக்கும் பணித்துள்ளேன். எனவே அனைத்து ஒழுங்குகளும் முடிவடையும் நிலையில் உள்ள ஆரம்ப பாடசாலைகளை திடீர் அறிவிப்புடன் ஆரம்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் 2 வாரங்களுக்கு தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து பொது போக்குவரத்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட உள்ளதாக இன்று அரசாங்கம் அறிவித்தது. இதன்படி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் 2 வாரங்களுக்கு தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற விரும்பினால் தாராளமாக வெளியேறலாம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தி அடிப்படையற்றது என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டணி என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு முன்னேற்றமடைய முடியும் என்றே பிரதமர் அனைத்து தரப்பினருக்கும் ஆலோசனை வழங்கினார். அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் நோக்கம் பங்காளி கட்சியினருக்கு கிடையாது என்றும் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கூட்டணியின் ஊடாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். கடந்த காலங்களில் அரசாங்கம் எடுத்த ஒரு சில தீர்மானங்கள் தொடர்பில் பங்காளி கட்சிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினோம். அரசாங்கத்திற்குள் காணப்படும் பிரச்சனைகளுக்கு உள்ளக பேச்சுவார்த்தையின் ஊடாக மாத்திரம் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை விடுத்து முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவதை அனைத்து தரப்பினரும் தவித்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முடக்க நிலை நீக்கப்பட்ட பின்னர் என்ன செய்ய வேண்டும்? நாட்டில் சினோபாம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். நாட்டை முழுமையாக திறப்பது ஆபத்தானது, வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. இலங்கையில் 3வது தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை வழங்குமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரை. வளிமண்டல தளம்பல் நிலை, இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. வடக்கு ஆளுநர் விதித்துள்ள விசேட உத்தரவு. ஊரடங்கு நீக்கப்பட்டதன் பின்னர் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுமா, வெளியான தகவல். பங்காளி கட்சிகள் வெளியேறலாம், பிரதமரின் கருத்துக்கு திச பதில்.